ஹை ஹை ஹாய் எவ்ரி ஃபேன், நாங்கள் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு வீடியோவை தான் பண்ணணும்னு நினச்சோம். பட் டியூ டு சம் டெக்னிக்கல் ரீசன்ஸ் எங்களால் ஏதோ ஒரு வீடியோ பண்ண முடியல. திஸ் இஸ் அபவுட் நீங்கள் ஏற்கனவே பர்ஃபார்ம் பண்ணுறோம் டிக்கெட் ஒப்பினாலே. யூஸ்வலி டிக்கெட் ஒப்பினாலே ஆர் ப்ரீ ஃபைனல்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து பெஸ்ட்டான பீப்புள் வந்து நாங்கள் ஃபைனல்ஸ்க்கு எடுப்போம். சப்போஸ் இப்போது லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது இந்த டிக்கெட் ஒப்பினாலேருந்து இந்த ப்ரீ ஃபைனல்ஸ்க்கு வந்து 19 பேர்கிட்ட செலக்ட் ஆகியிருந்தாங்க. 30 பேர்லேருந்து 19 பேர்கிட்ட செலக்ட் ஆகியிருந்தாங்க. ஸோ அது மாதிரி தான் நடந்தது. பட் இந்த டைம் என்னென்னா ஆல்ரெடி நம்ம ஃபில்டர் பண்ணி 18 பேரை எடுத்தாச்சு. ஸோ இப்போ ஃபைனல்ஸ்க்கு டிக்கெட் பின்னாலேருந்து ஃபைனல்ஸ்க்கு போகிறவங்களை இப்போ வந்து நம்ம ஃபில்டர் பண்ணணும். ஸோ ஃபைனல்ஸ்க்கு போகிறது யார் யார் அப்படின்றத தான் இந்த ஆடியோவில் வந்து நீங்கள் கேட்க போகிறீங்க. ஸோ எல்லாருமே இந்த டைம் வந்து ஜட்ஜஸ் சொன்ன கமெண்ட்ஸ் வந்து எல்லாருமே நல்லா பாடியிருக்காங்க. ஸோ எல்லாம் கிட்ட தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட் பிளேஸ்க்கும் செகண்ட் பிளேஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1.5 மார்க் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. செகண்ட் பிளேஸ்க்கும் தேர்ட் பிளேஸ்க்கும் 1.5 மார்க் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருமே வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் செலக்ட் ஆகாதவங்க நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் 16 சாங்ஸ் கிட்டே இவ்வளோ தூரம் கற்றுக்கிட்டு இத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணதில் நீங்கள் இத்தனை பாட்டு எல்லா ரவுண்ட்ஸும் பாடி அத்தனை சிங்கர்ஸ்கிட்டையும் அப்ரிஷியேட் வாங்கி வர்றதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அவ்வளோ பெரிய சிங்கர்ஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவங்க வந்து அந்த டேலண்ட்ஸ் வந்து நல்லா இருக்கிறதுனால தான் நம்ம என்ன தான் நம்ம வந்து ஒரு சிங்கருக்காக ஒரு டெடிக்கேஷன் என்ன தான் பண்ணாலுமே அவங்க அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னாக்கா இவ்வளோ தூரம் நமக்கு வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க டேலண்ட்ஸ் வந்து அவங்க கேட்டுட்டு அவங்க வந்து கண்டிப்பாக இவங்களை அப்ரிஷியேட் பண்ணி ஆகணுன்ற மைண்ட் செட்டில் தான் அவங்க வந்து எல்லாருக்குமே வந்து அப்ரிஷியேட் பண்ணி அனுப்புனாங்க. உண்ணிமேனன் சாராக இருக்கட்டும், ஸ்வேதாக்காவாக இருக்கட்டும், ஸ்ரீனி சாராக இருக்கட்டும், நாங்கள் வந்து யார்கிட்டையும் நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணி அனுப்புங்கன்னு நாங்கள் கேட்கவே இல்லை. ஸோ அவங்களாவே வீடியோஸ் அண்ட் ஆடியோஸ் அனுப்புனாங்க. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம கேட்காமல் ஒருத்தர் அனுப்புகிறாங்க அப்படின்னாக்கா அவ்வளோ நம்மளோட இந்த காம்படிஷனில் நம்ம அவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோம் அண்ட் அவ்வளோ அவுட்புட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால தான் அவங்கக்கிட்ட இருந்தாலும் பிளெஸிங்ஸ் கிடச்சிது. ஸோ அதனால் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஆல் த பெஸ்ட். ஸோ டாப் 16 யார் அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன். பட் அப்படின் தான் நான் நினச்சேன். பட் ஆனால் ஒரு அன்பு ரெக்வஸ்ட் ஜட்ஜஸ்கிட்ட இருந்து, அதாவது என்னென்னா எல்லாருமே வந்து நல்லா பாடியிருக்காங்க. ஸோ எல்லோரும் கிட்ட தான் இருக்காங்க. இன்னும் ஃபினாலே மட்டும்தான் இருக்குது, ஒரு ரவுண்டு தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் 16 ரவுண்ட்ஸ் நோ எலிமினேஷன் வந்தாச்சு. ஸோ டிக்கெட் டு ஃபினாலேயில் ஒரு எலிமினேஷன் பண்ணணுமா அப்படின்னு ஒரு இது. ஸோ அதனால் வந்து டிக்கெட் டு ஃபினாலேயில் நோ எலிமினேஷன். ஸோ டிக்கெட் டு ஃபினாலேயில் நோ எலிமினேஷன், எல்லோரும் கிட்ட இருக்கிறதுனால நோ எலிமினேஷன். ஸோ ஃபைனல்ஸ் நீங்கள் எல்லோரும் நல்லா பாடியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆல்ரெடி சப்மிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபைனல்ஸ் நீங்கள் எல்லோரும் நல்லா பாடியிருப்பீங்க. ஆல் த பெஸ்ட். ஃபைனல்ஸில் எப்படி வேணால் மாறலாம், ஏன்னா எல்லோரும் வந்து 1.5 மார்க் 1 மார்க் டிஃப்ரென்ஸில் தான் இருக்காங்க. ஸோ ஃபினாலே ஜட்ஜோட ஸ்கோர் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள்லாம் பாடி முடிச்சு ஃபினாலே ஜட்ஜஸோட ஸ்கோரும் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஏற்கனவே இப்போ வந்து ப்ரீ ஃபைனல்ஸில் 3 ஜட்ஜஸ் ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3 ஜட்ஜஸோட ஸ்கோர் கன்சாலிடேட்டட் ப்ளஸ் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் 16 ரவுண்ட்ஸில் உங்களோட நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணதுக்கான ஒரு ஓவரால் மார்க்ஸ் ஒன்று இருக்கும். அதாவது நீங்கள் எப்படி ஆன் டைமில் சப்மிட் பண்ணியிருக்கீங்க, எல்லாத்தையும் நீங்கள் எப்படி உங்களோட கரெக்ட் டைமில் சப்மிட் பண்ணிங்களா, ஃபார்ம்ஸ் எல்லாம் கரெக்டாக சப்மிட் பண்ணியிருக்கீங்களா. ஸோ இதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு அதோட பாயிண்ட்ஸும் ஆட் ஆகும். அதுக்கப்புறமா ஃபினாலே ஜட்ஜோட ஸ்கோரும் ஆட் ஆகும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆட் ஆகி டோட்டலாக 500 பாயிண்ட்ஸ் வரும். ஸோ அந்த 500 பாயிண்ட்ஸ்லேருந்து வி வில் கன்வெர்ட் இட் இன் டு 10 பாயிண்ட்ஸ். இந்த 10 பாயிண்ட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணி தான் நாங்கள் வந்து உங்களுக்கான ரிசல்ட்ஸ் ஃபினாலேயோட ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் இப்போ நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி 17th தான் அந்த லாஸ்ட் எபிசோட் இருக்க போது, அது செலிப்ரேஷன் எபிசோட். நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் நாங்கள் வந்து டைம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 5 to 7 நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஒரு பாடலை 1 நிமிஷம் நீங்கள் வந்து பாடலாம். ஸோ அது எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. உங்களுக்கு என்ன பாட்டை பிடிச்சிருக்கோ அதை ஜாயின் பண்ணி நீங்கள் 1 நிமிஷம் பாடலாம். அண்ட் நீங்கள் வந்து எங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும் வந்து SA247 பார்த்தீங்கனாலும் ஷேர் பண்ணலாம். பட் அந்த எபிசோடு தான் உங்களுக்கான இந்த லெவலில் நீங்கள் இது பண்ண போகிறீங்கன்ற தீர்மானிக்க போகுது. அந்த எபிசோடில் ஒரு ஒருத்தருக்கும் ஒரே ஒரு கேள்வி இருக்க போகுது. அந்த கேள்விக்கு ஒரு பதில் தான் எஸ் ஆர் நோ. நீங்கள் அந்த கேள்விக்கு நோ அப்படின்ற பதில் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா
ஸோ அதோட நீங்கள் லெவல் ஒன்னோட நீங்கள் எக்ஸிட் ஆயிப்பீங்க. எஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ அது அன்றைக்கி தான் நாங்கள் வந்து என்ன அப்படின்றது நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். நீங்கள் பாடி முடித்தாச்சு, இனிமேல் தான் அந்த மியூசிக்கை தன்னோட அந்த ஃபைனல் டச் அங்கே தான் இருக்க போது. நீங்கள் சொல்ல போகிற எஸ் ஆர் நோ அப்படின்ற ஆப்ஷனில் தான் உங்களுக்கான இது இருக்க போது. உங்களுக்கான ஸ்கோர் பேஸ் பண்ணி அந்த க்வெஷ்சன்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அவங்க வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க. அது வந்து உங்களை பற்றின கேள்விகள் தான். ஸோ அதுக்கு உங்களோட பதில்களை பொறுத்து அடுத்த ரவுண்ட் நம்ம வந்து போக போகிறோம். அதே மாதிரி வந்து நாங்கள் இது லெவல் 3 வரைக்கும் சொல்லியிருந்தோம். இப்போ கோவிட் எப்படி இருக்குது என்னன்ற சுச்சுவேஷன் தெரியாது. அதனால் இப்போதைக்கு லெவல் 3 வரைக்கும் நாங்கள் ஸ்பெசிஃபை பண்ணதாகவே இருக்கட்டும். இப்ஸோ மேக்குள்ளே கோவிட் எக்ஸிட் ஆயிடு, கோவிட் வந்து நார்மல் நிலைமைக்கு வந்துருச்சுன்னா வி மே ஹாவ் அ சேஞ்ச் ஆஃப் பிளான்ஸ். ஏன்னா நாங்கள் ஏற்கனவே வந்து கோவிட் சுச்சுவேஷன்னால எப்போ வேணால் இது வேணால் சேஞ்ச் ஆஃப் பிளான்ஸ் நடக்கும்னு நாங்கள் வந்து சொல்லி தான் ஃபஸ்ட்டே வந்து நாங்கள் காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா சேஞ்சஸ் கூட எங்களோட இதுக்கெல்லாம் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ, உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ, ஸோ அதை வச்சு தான் நாங்கள் வந்து சேஞ்சஸ் நாங்கள் வந்து பண்ணுவோம். ஸோ அதனால் யூ நோ நீட் டு வரி அபவுட் தேட். ஸோ இட் வில் பி, நாங்கள் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்தாலுமே அது வந்து ஸ்வீட்டான சேஞ்சஸ், அதாவது உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணுற மாதிரியான சேஞ்சஸாகத்தான் இருக்கும். ஸோ ஆல் த பெஸ்ட். ஸோ லெவல் 2 பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். ஸோ லெவல் ஒன்னோட 1 மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ 17th அன்றைக்கி தெரியும் உங்களுக்கான விஷயங்கள். ஸோ 17th அன்றைக்கி, ஸோ ப்ளீஸ் பி தேர் ஆல் ஆஃப் தெம் ஆன் 17th. ஸோ அதோடய டீட்டெயில்ஸ் நாங்கள் கூடிய சீக்கிரமாக ஷேர் பண்ணுவோம். இப்போதைக்கு உங்களுக்கான ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, டிக்கெட் ஆஃப் ஃபினாலேயில் நோ எலிமினேஷன். ஸோ ஃபினாலேயோட பர்ஃபார்மன்ஸ் எல்லோரும் நல்லா கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபினாலேயோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து ஸ்கோர் போர்டில் யார் வேணால் ஏறலாம், யார் வேணால் இறங்கலாம். ஸோ எங்களுக்கு தெரியாது. ஸோ ஆல் த பெஸ்ட் எவ்ரி ஒன். ஸோ எல்லா பர்ஃபார்மன்ஸும் நீங்கள் கொடுத்துட்டீங்க, யூ கேன் சிட் பேக்ஸ் அண்ட் ரிலாக்ஸ். நிறைய பேர் வந்து கங்காக்காவோட எபிசோட் வந்து அவங்களுக்காக ஒரு அவங்களோட பாட்டை பாடணும்னு நிறைய பேர் வந்து எங்ககிட்ட கேட்டிங்க. ஸோ அதனால் கங்காக்காவோட எபிசோட்க்கு நான் வந்து உங்களுக்கு சாங் அசைன் பண்ணிவிட்டேன். நான் அந்த 18 பேருக்கும் ஒரு சாங் அசைன் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த குரூப்லேயே அனுப்புகிறோம். ஸோ ஐ வில் டெஃபினெட்லி சென்ட் இட் டு கங்காக்கா. தேங்க்யூ ஸோ மச் உங்களோட பார்ட்டிசிபேஷனுக்கு, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இத்தனை ஆர்டிஸ்டோட சாங்கை நீங்கள் வந்து கற்றுக்கிட்ட பாடுறதே பெரிய விஷயம். ஓகே. ஸோ அதனால் நீங்கள் எந்த பொசிஷன் வந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் அடுத்த காம்படிஷன் வேறு எதுக்காவது போகும்போது இதோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். இத்தனை ஆர்டிஸ்ட் பாடிடுவீங்க நீங்கள். ஓகே. ஃபஸ்ட்டு இத்தனை ஆர்டிஸ்ட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இந்த காம்படிஷன் வச்சுருக்கோம். ஸோ ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டும் அவங்க பாடின பாடல்கள் எல்லாத்தையும் வந்து இன்றைக்கி பாடுறவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா இன்றைக்கி கூட நிறைய ஆர்டிஸ்ட் வராங்க, பட் அந்த ஆர்டிஸ்ட் மாதிரி அவ்வளோ சாங்ஸ் பாட முடியுமா, கின்னஸ்லாம் பண்ண முடியுமா, இல்லை அவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியுமா, அவ்வளோ மூவிஸில் ஒர்க் பண்ண முடியுமா, இல்லை இவ்வளோ கேரியர் ஆஃப் ஸ்பேனில் ஒர்க் பண்ண முடியுமா, எல்லா சிங்கர்ஸுக்கும் அது வந்து கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அவங்களெல்லாம் நம்ம அட்மையர் பண்ணணும். எல்லா சிங்கர்ஸையும் நம்ம அட்மையர் பண்ணணும். அவங்கக்கிட்ட இருக்க நல்ல குவாலிட்டிஸ் எல்லாமே நம்ம வந்து எடுத்துக்கணும். மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சிங்கிங்கில் நீங்கள் வந்து எந்த பொசிஷனுக்கு வரணுன்னாலுமே உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம், சிங்கிங்கை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ரெஸ்பெக்டிங் தி அதர் டேலண்ட்ஸ். ஸோ நீங்கள் அதர் டேலண்ட்ஸ் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க, உங்களோட சீனியர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற போது தான் நீங்கள் கற்றுக்க முடியும். ஒவ்வொரு அதர் டேலண்ட்ஸ்கிட்ட இருந்தும் நீங்கள் ஒரு விஷயங்கள் கற்றுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, சிலர் வந்து நல்லா பாடுவாங்க பட் அப்படியே அமைதியாக பாடுவாங்களா இருக்கும். சிலர் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க, சில இடத்துக்கு வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படும். அப்போ அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் கற்றுக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுக்குறவங்க சிங்கிங்கில் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா, சிங்கிங் நல்லா பாடுறவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் சிங்கிங் விஷயங்கள் கற்றுக்கலாம். ஸோ ஒவ்வொரு சிங்கர்கிட்ட இருந்தும் கற்றுக்க ஒரு ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம கற்றுக்கும் போதும் அண்ட் நம்மளோட இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நம்ம வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கும் போதும் அதுக்கான பலன்கள் வந்து உங்களுக்கு நிறையா இருக்கும். இட்ஸ் அ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஒரு ஒரு சிங்கருக்கும் நீங்கள் மரியாதை கொடுக்க கொடுக்க உங்களுக்கான லெவல் வந்து சிங்கிங் லெவலும் உங்களுக்கு ஏறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து நீங்கள் இந்த கேரியரில் முன்னாடி போகிறதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இத்தனை ஒரு 18-19 ஆர்டிஸ்ட் இந்த டைம் பாடியிருப்போம். ஸோ அத்தனை பேர்த்துக்கும் நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்க பாட்டை கற்றுக்கிட்டு பாடினதுக்கே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அதனால் நீங்கள் செலக்ட் ஆகலைன்னா வருத்தமே பட வேண்டாம். எல்லாருமே வந்து சூப்பராக பாடிருக்கீங்க. எங்கள் ஜட்ஜஸ் வந்து திஸ் இஸ் அ பெஸ்ட் சீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ அதனால் இது வந்து நீங்கள் நினச்சிக்கலாம், எல்லா சீசன்லேயும் இப்படி தான்ப்பா சொல்லுவாங்க இவங்க, திஸ் இஸ் த பெஸ்ட் சீசன்னு ஒரு ஒரு சீசனுக்கும் சொல்லுவாங்கன்னு நீங்கள் நினச்சிக்கலாம். பட் அப்படி கிடையாது, உண்மையாகவே இந்த டைம் திஸ் இஸ் த பெஸ்ட் சீசன்னு எங்கள் ஜட்ஜஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஆல் த பெஸ்ட் எவ்ரி ஒன், நோ எலிமினேஷன். ஸோ அந்த ட்விஸ்ட்டோடு இதை நாங்கள் இந்த வீடியோவை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ பின்னாலே பொறுத்து உங்களோட பொசிஷன், ஸ்கோர் போர்டு எல்லாமே வந்து 17th அன்னைக்கு எல்லா விஷயங்களும் தெரிய வரும். ப்ளீஸ் பி தேர் ஆன் 17th ஆன் இன்ஸ்டாகிராம் இஸ் 824 எக்ஸாம். தேங்க்யூ.